அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2ஆம் பருவம் அனைத்து பாடங்களிலும் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா மூன்று அலகு வந்து மூன்று இருக்கு, சரியா? மூன்று பாடங்கள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா புவியியல்ல இரண்டு பாடங்களும், குடிமையில இரண்டு பாடங்கள் இருக்கு. இந்த அனைத்து பாடங்களிலும் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே க்வெஸ்சன் ஆன்சர்லாம் போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாத்துக்குங்க. ஓகேவா? முதல் பாடம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா, விஜயநகர் பாமினி அரசுகள், இதுல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒன்று, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார்? விடை, தேவராயா இரண்டு, இரண்டாம் தேவராயா. சரியா? அடுத்து, விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? விடை, குதிரை. மூன்று, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இதற்கான விடை, இரண்டாம் விருப்பாக்சராயர். நான்கு, மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர்? இதற்கான விடை, குமார கம்பண்ணா. அடுத்து ஐந்து, பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர்? விடை, சுல்தான் பெரோஸ். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம்? விடை, பெனுகொண்டா. இரண்டு, விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வராகன் என்று பெயர். மூன்று, மகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் பாரசீக வேதியியல் அறிஞர்களை வர செய்தார். அடுத்து, விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவுடா என்ற கிராம தலைவர் கவனித்தார். அடுத்து பொறுத்துக, விஜயநகரா, இதற்கான விடை, வெற்றியின் நகரம். பிரதாபருத்ரா, விடை, ஒடிசாவின் ஆட்சியாளர். மூன்று, கிருஷ்ணதேவராயா, அஷ்டதிக்கச்சம். நான்கு, அப்துர் ரசாக், இதற்கான விடை, பாரசீக சிற்பக் கலைஞர். தெனாலி ராமகிருஷ்ணா, இதற்கான விடை, பாண்டுரங்க மகாமத்தியம். பொறுத்ததுக்கான விடை தான். அடுத்து கூற்றை காரணத்தோடு பொறுத்துக, பொருத்தமான விடையை டிக்கெட்டு காட்டவும். கூற்று, இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. காரணம், விஜயநகர இராணுவம் பீரங்கி படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது. இதற்கான சரியான விடை, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்து தவறான இணையை கண்டறியும். வாசனை பொருட்கள், இதில் தவறானது எது அப்படின்னா, வாசனை பொருட்கள் அரேபியா அப்படிங்கிறது. அரேபியானா நம்மளை குதிரைன்னு சொல்லுவோம், சரியா? இப்போ இதுதான் தவறு. அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா, மகமது ஒன்று, அதாவது முதல்லா மகமது. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆகிய பொருத்தமான விடையை டிக்கெட்டு காட்டவும். இதில் வந்து பொருத்தமான விடை எதுன்னா, இதுதான் முதல். இது, பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையுயர்ந்த கற்களால் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவை அலங்கரித்தன என பிர்தௌசி தன்னுடைய ஷாநாம எனும் நூலில் குறிப்பிட்டார். இது கரெக்டானதா? இரண்டாவதும் சரி. விஜயநகர பாமினி அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியை காரணமாக அமைந்திருந்தது. இப்போ முதல் இரண்டு கூற்றும் சரியாக தான் இருக்குது. நான்காவது சரி. முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்ற. நான்கும் சரி. அப்போ முதல் விடையை நம்ம சரியாக சொல்லலாம். ஒன்று மற்றும் இரண்டு, நான்கு சரி. ஓகேவா? அடுத்து சரியா தவறா. பாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆவார்கள். விடை வந்து தவறு. அடுத்து, 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராவார். இதற்கான விடை தவறு. அஷ்டதிகச்சத்தில் அல்லசாணி பெத்தண்ணா குறிப்பிட தகுந்தவராவார். விடை வந்து இதுக்கு சரி. அடுத்து, விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டது. இதற்கான விடை சரி. பாமினி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. இதற்கான விடை சரி. ஓகேவா? அடுத்த பாடத்திற்கு போகலாமா? அடுத்து என்னது, அழகு இரண்டுல முகாலய பேரரசு, இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான விடை, பாபர். அடுத்து, அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? இதற்கான விடை, ஹால்டிகட். அடுத்து, செர்சா டெல்லியில் யாருடைய அரண்மையை அளித்தார் அப்படின்னா, ஹிமாயூன். ஓகேவா? அடுத்து, மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா, அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜ தோடர்மால்.
அடுத்து கோடிட்ட இடங்களில் இறப்புக. ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் சேத்தக் ஆகும். அடுத்து இரண்டு பாருங்க. பதேபூர் சிக்ரியில் உள்ள இபாததத் கானா அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள். அடுத்து அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி சலீம் சிஸ்டி. நான்கு, ஜப்தி என்னும் முறை ஷாஜகான் ஆட்சி காலத்தில் தக்காண மாகாணங்களுக்கும் நீட்டிக்க பெற்றது. அடுத்து சுயயூர்கள் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து பொறுத்துக்கு பாருங்க. பாபர் இதற்கான விடை சந்தேரி. துர்காவதி மத்திய மாகாணம். ராணி சந்த் பிபி இதற்கான விடை அகமது நகர். தீன் இலாகி இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா அக்பர். ராஜமான் சிங்க்கு அஷ்டதிக்கச்சம் இதான் இதற்கான விடை. அடுத்த பாடப்பகுதிக்கு போலாமா? சரி, சரியா தவறா இதில் இருக்குது இதையும் பார்த்துடலாம். பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். விடை வந்து சரி. அடுத்து ஹிமாயூன் 1565 டெல்லியை கைப்பற்றின விடை தவறு. இதற்கான 1555 வரும். அடுத்து அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார். இது விடை தவறு. அவுரங்கசீப்கிறது அக்பர். அடுத்து தன் மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். விடை வந்து சரி. அடுத்து அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது. இதற்கான விடை தவறு. அவுரங்கசீப் அது ஷாஜகான் தான் வரும். ஓகேவா? அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யவும் இருக்கு. ஆங்கிலேயர் கூற்று பாருங்க. ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினர். காரணம் ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார். இதற்கான விடை காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்து கூற்று. அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. காரணம் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். இதற்கான விடை காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதில் எது சரியான வாக்கியம் அப்படின்னா ஹம்ரான் ஆப்கானியரின் மகனானவர் ஹசன் சூரி பீகாரில் உள்ள சாசனத்தின் ஆட்சியாளர். அவரது வந்து தவறு. அக்பர் இந்துக்களின் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார். இந்த வாக்கியம் சரி. அடுத்து அவுரங்கசீப் தமது மூன்று சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். இதுவும் சரி. அப்போ இதற்கு என்ன விடை வரும் அப்படின்னு பார்க்கலாம். இளவரசர் நான்காவது பாருங்க. இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார். இதற்கு விடை சரி. அப்போ இதற்கு விட என்ன வரும்? 2, 3 மற்றும் 4 சரி. ஓகேவா? அடுத்து கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துங்க. கன்வா போர், 2வது சந்தேரி போர், 3 சௌசா போர், 4 கண்ணோசி போர். இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி எழுதிக்கலாம். அடுத்து கீழ்காணும் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் அமைத்திடுகான் இருக்கு. இறங்கு வரிசையில் இது சுபா, சர்கார், பர்கானா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து பொறுத்துக்க. தந்தை பெயர் கொடுத்துருக்காங்க, இந்த மகன் பெயர் கொடுத்துருக்காங்க. அக்பர் அப்படிங்கிறது யாரோட மகன்? ஜஹாங்கீர். தௌலத்கான் லோடி இவங்களோட மகன் யாருன்னா தில்வார்கான். ஹசன் சூரியோட மகன் யார்? ஷெர்ஷா. பாபர் ஹிமாயூன். உதயசிங் ராணா பிரதாப். சரியா இது அதற்கான விடை. நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம். ஓகேவா? அடுத்த பாடப்பகுதியில் நம்மளுக்கு வந்து அழகு 3 மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி கொடுத்துருக்காங்க. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல சரியான விடையை தேர்வு செய்க. சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்னா தாதாஜி கொண்டதேவ். மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? இதற்கான விடை பேஷ்வா. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? கபி கலாஷ். அடுத்து பாருங்க, சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது எதுனா காலாட்படை. அடுத்து குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்தில் இருந்த விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர்னா பாஜிராவ். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. அடுத்து பேஸ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் காம விஸ்தார். மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761 பானிபட் இடத்தில் சோகமாய் முடிந்தது. அடுத்து அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த் துபீர். சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தா உடான சச்சரவிற்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள், சாஜி போன்ஸ்டே இதற்கான விடை சிவாஜியின் தந்தை. சாம்பாஜி சிவாஜியின் மகன். சாகு சிவாஜியின் பேரன். சீஜாபாய் சிவாஜியின் தாய். அப்சல்கான் பீஜப்பூர் தளபதி. அடுத்து சரியா தவறா. மலை மற்றும் மலைப்பள்ளத்தாக்குகள் மராத்தியர்களை அந்நிய தொடர்ச்சி இங்கே இருக்குது அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து பாதுகாத்தது. விடை சரி.
பக்தி இயக்கத்தின் மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டன. அனைத்து சமூகத்தினராலும் பக்தி இயக்க பாடல்கள் பாடப்பட்டன. இதற்கான விடை தவறு. அடுத்து, சிவாஜி புரந்தரை முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றினார். விடை சரி. அடுத்து பாருங்கள், தேஷ்முக்குகள் கிராமங்களில் வாழ்ந்தனர். அவர்கள் 20 முதல் 200 வரையிலான கிராமங்களில் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். விடை சரி. அடுத்து, அப்தாலி டெல்லியை கைப்பற்றுவதற்கு 10 முறை படையெடுத்தார். இதற்கான விடை தவறு. அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளை ஆகிய பொருத்தமான விடையை டிக்கெட்டு காட்டவும். கூற்று, மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர். காரணம், மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டு போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கான விடை கூற்றிற்கான காரணம் தவறு. அடுத்து வாக்கியம் 1, செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஸ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர். வாக்கியம் 2, 2 பானிபட் போரில் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றிருந்ததுன்றிருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 2 சரி. அடுத்து, பொருந்தாததை கண்டுபிடிக்க, இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரகுஜிதா. அடுத்து, தவறான இணையை கண்டுபிடி, இதில் எது தவறானது அப்படின்னா பேஷ்வா நாக்பூர். காலவரிசைப்படி நிகழ்வுகளை வரிசைப்படுத்துதான் கொடுத்துருக்காங்க. இதை வரிசைப்படி நம்ம முதல்ல, சிவாஜி தம் பாதுகாவலர் இறந்தவுடன் சுதந்திரமான அரசரானார். 2, சிவாஜியின் தந்தை இறந்தவுடன் ஜாவாலியின் மீது படையெடுத்தார். 3, பாலாஜி விஸ்வநாத் பேஸ்வாவாக பொறுப்பேற்றார். 4, பாலாஜி பாஜிராவ் அரசு பதவி ஏற்றார். இந்த மாதிரி வரிசைப்படுத்தி நம்ம எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து இங்கே பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, அமத்தியா அப்படின்னா நிதியமைச்சர். வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். சுமந்த் அப்படிங்கிறவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். சேனாதிபதி வந்து தலைமை தளபதி. ஓகே. அடுத்து புவியியல், புவியியலில் பார்த்தோம் அப்படின்னா முதல் பாடப்பகுதி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலகு 1 வளங்கள். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஆற்றல். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி. மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் ஒன்று தாமிரம். அடுத்து, டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்றுனா மைக்கா. அடுத்து, நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் வெப்பசக்தி. அடுத்து, கோடிட்ட இடங்களின் இடத்தை நிரப்புக. நீர் மின்னாற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர், இதற்கான விடை சீனா. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இட கஞ்சமலை. பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியம். மின்சார பேட்டரிகள் தயாரிக்க மாங்கனீசு பயன்படுகிறது. பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபவை கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், புதுப்பிக்கக்கூடிய வளம் இதற்கான விடை காற்றாற்றல். உலோக வளம் இரும்பு. அலோக வளம்னா மைக்கா. புதைப்படிம எரிபொருள் பெட்ரோலியம். சுண்ணாம்புக்கள் படிவுப்பாறை. இது அதற்கான விடை. அடுத்து, பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கும். கூற்று, காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல். காரணம் என்னன்னு பார்க்கலாம். காற்று விசையாளிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது. இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து கூற்று, இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. காரணம், வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தலாம். இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றினை விளக்குகிறது. அடுத்த பாடப்பகுதி பார்க்கலாம். இந்த பாடப்பகுதியிலே நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க பாருங்க, இங்கே கீழே வந்து கட்டம் குறுக்கெழுத்து புதிர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உலகின் முன்னணி உற்பத்தியாளர்கள்னா சீனா. இடமிருந்து வளம் வரும், அந்த கட்டத்தில் நீங்கள் நிரப்பிக்கிங்க. ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுவது நீர். தங்கம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகம் வெள்ளி. மின் தொழிற்சாலைகளில் காப்பு பொருளாக பயன்படுத்தப்படுவது மைக்கா. அடுத்து மேலிருந்து கீழ் எழுதிக்கணும், மின்சார பேட்டரிகள் தயாரிக்கப்படுவது மாங்கனீசு. வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்துவது காப்பர். இந்தியாவில் தங்கம் அளவு உற்பத்தி செய்யப்படும் இடம் கர்நாடகா. ஆற்றலை வெப்பம் மற்றும் ஒளியாக உற்பத்தி செய்வது. இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு இருந்து மேலிருந்து கீழே அந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஓகேவா? இங்கே பார்த்துக்கிங்க, அந்த கட்டத்தில் எழுதியிருக்கு. ஓகே. அடுத்து என்ன பாடப்பகுதி? அழகு 2 சுற்றுலா. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சமய சுற்றுலா. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அசாம். பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது? மியாமி. பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹன்கா. எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? இதற்கான விடை திருநெல்வேலி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு A3 என அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் கலாச்சார அம்சத்தை குறிக்கின்றது. சுருளி நீர்வீழ்ச்சி, நிலநீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கப்படுகிறது.
இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை சென்னை. TAAI என்பதன் விரிவாக்கம் வந்து பக்க எண் 180 இருக்கு. பார்க்கலாம், பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 180. பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கும், இங்கே இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்க விலை. TAAI-னா இந்திய பயனர் முகவர்கள் சங்கம், டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தான் அதற்கான பதில். அடுத்து பொருந்ததை வட்டமிடுக. இதில் எது பொருந்ததுன்னா போக்குவரத்து. அடுத்து இதில் திகா, அடுத்து மயானி, அடுத்து களக்காடு, இதில் கோத்தகிரி தான் அதற்கான விலை தான் பொருந்தது. இதில் அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், ஆனைமலை வாழிடம் இதற்கான விட உயர் விளிம்பு. குரங்கு அருவினா கோயம்புத்தூர், டார்ஜிலிங் மேற்கு வங்காளம், இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது, அகுதா கடற்கரை வந்து கோவா, இதுதான் அதற்கான விடை. ஓகேவா? அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக்கெட்டு செய்யவும் கூற்று பாருங்க. சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஒரு இன்றியமையாத செயலாக விளங்குகிறது. அடுத்து அதற்கான காரணம் வந்து சுற்றுலா நாட்டின் சமூக கலாச்சார கல்வி மற்றும் பொருளாதார துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கான விடை கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்து கோவாவில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரைகளுள் ஒன்றான கலங்கட் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளின் இருப்பாகும். இது கூற்று. காரணம் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலங்கட் கடற்கரைக்கு குவிகின்றார்கள். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்து பாருங்க, அடுத்த பாடப்பகுதி பார்க்கலாம். அடுத்த பாடப்பகுதி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குடிமையியல். குடிமையியலில் பார்த்தோம் அப்படின்னா அலகு ஒன்றில் இங்கே பாருங்கள், அலகு ஒன்றில் மாநில அரசு. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது எவ்வளோனா 25 வயது. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 29. மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள் சட்டமன்றம். இப்போ விடை வந்து ஆ மற்றும் ஆ. மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர், ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். அடுத்து மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம். ச ம உ என்பதன் விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் எதிர்கட்சியினர் என்று அழைக்கப்படுவர். அடுத்து பொறுத்துக்களை பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் விடை சட்டமன்றம், ஆளுநர் மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர் அப்படிங்கிறவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர், யூனியன் பிரதேசங்கள் 7, புனித ஜார்ஜ் கோட்டை வந்து தலைமைச் செயலகம். இதுதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும். கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானவை என்னன்னு எழுதணும். இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் இருக்கு. ஏன்னா 35 வயது தான் நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். அப்போ வந்து ஒரு ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்த வேண்டும் அப்படின்றது 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் இருக்கு. நல்ல மனம் நலமுடையவராக இருத்தல் வேண்டும், லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாதுன்னு இருக்குது. இதில் எது விடை தவறு அப்படின்னா இரண்டாவது விடை. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்கின்ற இருக்கு. இதில் எது சரி எது தவறுன்னு பார்க்கலாம். அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். இது சரி இந்த வாக்கியம். அடுத்து ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர். இதுக்கு சரி. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. இது வந்து தவறு. அடுத்து ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுன்றிருக்கு. இதில் பாருங்கள், இது எது சரியான விளக்கம் அப்படின்னா மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமை தான் ஈரவைன்னு சொல்லுவோம். மேலவையும் கீழவையும் தான் ஈரவைன்னு சொல்லுவோம். இப்போ ஈ விடை சரியான விடை. இந்தியாவுக்கு அடுத்து பாருங்கள், நான்கில் கூற்று. இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டதுன்றிருக்கு. காரணம் வந்து இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை வந்து கூற்று சரி, கூற்றிற்கான விளக்கமும் சரியானதுதான். அடுத்து அழகு இரண்டில் ஊடகமும் ஜனநாயகமும். இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது அப்படின்ட்டு இருக்கு. இதற்கான விடை செய்தித்தாள்,
கீழ்கண்டவற்றில் ஒலிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. உலகினை மக்கள் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் என்ன அப்படின்னா தொலைக்காட்சி. வெகுஜன ஊடகம் என்பது வானொலி தொலைக்காட்சி, அதாவது ஆ மற்றும் ஆ. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்ன்றக்கு நடுநிலையான தகவலை தருவதற்கு. அடுத்து கோடிட்டங்களை இறப்புதா, உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது அப்படின்னா இதற்கான விடை வந்து வெகுஜன ஊடகம். ஒவ்வொரு தனி மனிதனும் டேஸ் ஆகும், வெளிப்பாடு ஆகும். அடுத்து அச்சு இயந்திரம் ஜோகன்னஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறையாகும். இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் அகில இந்திய வானொலி அல்லது ஆகாசவாணி. அடுத்து பொறுத்துக குறு அளவிலான ஊடகம், இதற்கான விட கருத்தரங்கு. சமூக ஊடகம்னா முகநூல், அச்சு ஊடகம் சுவரொட்டிகள், இணைய ஊடகம் கூகுள் இணையம், ஒலிபரப்பு ஊடகம் அப்படிங்கிற திரைப்படங்கள், இதுதான் அதற்கான விடை. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக்கிட்டு காட்டும். கூற்று, அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. காரணம், பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. இதற்கான விடை கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து தவறான ஒன்றை கண்டுபிடிக்க, இதில் எது தவறு அப்படின்னா கீச்சகம். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் இருக்கு. ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனமாகும். இந்த வாக்கியங்கள் சரியானது. அடுத்து ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். இந்த வாக்கியமும் சரி. அடுத்து ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ மூன்றுமே நம்மளுக்கு சரிதான். நான்காவது, ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாதுங்கிறது தவறு. அப்போ ஆ ஆ மற்றும் ஈ சரி, இதுதான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.